அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவாஸ் கொரோனா வைரஸின் தாக்கத்தின் காரணமாக தற்போது லாக்டவுனானது போடப்பட்டு இருக்கிறது இதனால பலருக்கும் பார்த்தீங்கன்னா பண பற்றாக்குறை வேலை இழப்பு மன கஷ்டங்கள் என பல பிரச்சனைகளை நாம சந்தித்து கொண்டு இருக்கிறோம் எனவே இது போன்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்து நாம் விடுபடுவதற்கு என ஒரு சிறப்பான நாள் இருக்கிறது அப்படிப்பட்ட அற்புத நாள் தான் பார்த்தீங்கன்னா பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு தற்போது நாளை வந்துள்ளது எனவே நாளை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட முப்பது நிமிடத்தில் நாம் இப்படி செய்துட்டு வருவதால் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமை நம்முடைய எல்லோருடைய வீடுகளிலும் கிடைக்கக்கூடிய வெறும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம இப்படி செய்துட்டு வந்தா உடனடியாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில இருந்து வந்த பண கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே உடனடியாக தீரும் என்று சொல்லப்படுகிறது அதோடு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரார்த்தனையாக இருந்தாலும் அந்த பிரார்த்தனைக்கான பலன் பார்த்திங்கன்னா மிக மிக விரைவிலேயே கிடைக்கும் அப்படிங்கிறது மற்றொரு சிறப்பாக நாளைய தினத்தில் அமைந்துள்ளதுங்க அப்படி என்ன நாளைய தினத்திற்கு அவ்வளவு சிறப்பு அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள இருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் அதாவது பன்னிரண்டு வருடத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்துல இது போன்ற ஒரு அற்புதமான பௌர்ணமியானது நாளை வந்துள்ளது அதாவது வைகாசி விசாகம் பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு உரிய நாளாக சொல்லப்படுதுங்க இந்த நாள்ல தான் சரவண பொய்கையில் முருகப்பெருமான் அவதரித்தார் என்று கூட புராணத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது முருகப்பெருமான நாம நாளைய தினத்துல வழிபாடு செய்வதால பாத்தீங்கன்னா நம்ம மூன்று தெய்வங்களின் அருளையும் பெறும் பாக்கியத்தையும் பெறலாங்க அதாவது முருகப்பெருமான் குரு சூரியனை வழிபட்ட பலனும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுதுங்க வைகாசி மாதம் சூரியன் ரிஷப ராசியில இருக்கிறார் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக விருச்சக ராசியை பார்க்கிறார் என்கிறது ஜோதிட நூல்கள் விசாக நட்சத்திரத்தின் அதிபதியார குரு எனவே அதி முருகப்பெருமான் ஆவார் இந்த முறையில தான் முருகனை சூரிய பகவான வழிபாடும் போது நாம குருவையும் சூரியனையும் சேர்த்து வணங்குகிறோம் குருவின் திருவருள் கிட்டினால் நமக்கு நாணமானது கிடைக்கும் சூரியனின் அருள் பார்வையால் நமக்கு ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் அதுவும் தற்போது ஆரோக்கிய ரீதியாக தான் நம்ம பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்து கொண்டு இருக்கிறோம் எனவே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில சூரியனின் அருள் பார்வையால பார்வையால் நம்முடைய ஆரோக்கிய மானது சிறந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இப்போது உங்களுக்கே புரிந்திருக்குங்க நாளைய நாள் ஏன் இவ்வளவு சிறப்பு பெற்று இருக்கு பன்னிரெண்டு வருடத்திற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய நாள் நாள்னால எவ்வளவு சக்திகளானது நிறைந்து இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலும் எனவே இப்படிப்பட்ட இந்த அருமையான நாளில் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்துல நம்ம எப்படி பூஜைகளை அனுஷ்டிக்க வேண்டும் வெறும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நம்முடைய தலையெழுத்தையே நமக்கு பிடித்தமான முறையில் எப்படி நம்ம மாற்றிக்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை நாளைய நாள் பாத்தீங்கன்னா வைகாசி மாத வளர்பிறை சதுர்த்தி தினத்தன்று திருமாலின் நான்காவது அவதாரமான ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி தினம் வருகிறது வைகாசி மாதத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தினமானது முருகப்பெருமானுக்கு உரிய சிறப்பு வாய்ந்த அற்புதமான நாளாகவும் அமைந்துள்ளது அதோடு இது போன்ற சிறப்புகள் அனைத்துமே சேர்ந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு வருடத்தில் பிறகு தற்போது நாளை வந்துள்ளது எனவே நாளை சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாற்பத்தி ஐந்து மணியில இருந்து ஏழு மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட பதினைந்து நிமிடத்துல தான் பார்த்தீங்கன்னா நாம அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து சந்திர பகவானை பார்த்து ஒரு மிக அற்புதமான பூஜையை நாம செய்து நம்முடைய தலையிழுத்த நமக்கு பிடித்தமான முறையில் உடனடியாக மாற்றி கொள்ளப் போகிறோம் அதோடு நம்முடைய வாழ்க்கையில இத்தனை நாட்களாக கனவுகளாக இருந்த அனைத்து விஷயத்தையும் நம்ம உடனடியாக நினைவாக்கி கொள்ளவும் போகிறோம் எனவே அதற்கு உங்களுடைய வீட்டையும் வீட்டு பூஜை அறையையும் நீங்கள் நன்றாக சுத்தம் செய்யலைன்னா சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு நாளை நீங்க குளித்து முடித்த பிறகு பாத்தீங்கன்னா காலை ஆறு முப்பது மணி அளவில் பாத்தீங்கன்னா சூரியன் உதயமாகிற அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நாம சூரிய பகவானை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி நம்ம சூரிய பகவானை வழிபாடு செய்யும் போது நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி வைத்து அந்த சூரிய பகவானை நாம் முதலில் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் இப்படி நம்ம எல்லோருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மனதுடன் சூரிய பகவானை காலை நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக தற்போது உலகையே அச்சுறுத்தி வருகின்ற இந்த வைரஸ் பிரச்சனைகளில் இருந்து நாம் மிக மிக விரைவிலேயே மீள்வோம் ஏனென்றால் சூரிய பகவானை நம்ம வழிபாடு செய்வதால் நம்முடைய ஆரோக்கியமானது பலம் பெறும் என்று சொல்லப்படுகிறது எனவே நிச்சயமாக நீங்க நாளைய தினத்தில் முதலில் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நீங்க செய்துட்டு வரலாம் பிறகு மாலை சரியாக பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மணி அளவிலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு உரிய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய வேல் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் எடுத்து தனியாக வைத்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமானுடைய படம் வச்சுருந்தீங்கன்னா அந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா முருகனுடைய படத்திற்கு பக்கத்திலேயே நீங்கள் வைத்து விடுங்க இப்படி இந்த இரண்டு படத்தையும் வைத்து இந்த இரண்டு படத்திற்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து நம்முடைய வீட்டில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாசனை மிகுந்த பூக்களாக இருந்தாலும் சரிங்க அந்த பூக்களை கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த இரண்டு படத்திற்கும் அலங்காரம் செய்து விடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த படத்திற்கு முன்பாக ஆறு அகல் விளக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அறுபடை கடவுள் என்று சொல்லப்படுகிறார் எனவே அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறு அகல் விளக்கில் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்வதால் அவருடைய மனதானது ரொம்பவே குளிர்ந்து காணப்படுமாம் ஏனென்றால் அந்த தீப ஒளியில தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அன்றைய தினம் முழுவதுமே நம்முடைய வீட்டில் நிறைந்து இருப்பார் எனவே அப்படி நாம அவர் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நம்ம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனையும் அவர் மிக விரைவிலேயே தருவார் ஏனென்றால் முருகப்பெருமான் அக்னி கடவுள் என்று சொல்லப்படுகிறார் அதாவது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் கண்ணில் இருந்து தீப்பிழம்பாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான் அதனாலதான் முருகப்பெருமானுக்கு நாம இப்படி ஆறு விளக்கு கொண்டு தீபம் ஏற்றி வைக்கும் அந்த தீப ஒளியிலால அவர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிறைந்து இருப்பார் அப்போது நம்ம வைக்கக்கூடிய அனைத்து பிரார்த்தனைக்கான பலனையும் மிக விரைவிலேயே தருவார் என்று சொல்லப்படுகிறது அதனாலதான் முருகப்பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் போது ஆறு விளக்கு கொண்டு நாம தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்கிறோம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாம வந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை அதாவது நம்ம பூஜைக்கு தேவையான ஐந்து ரூபாய் நாணயத்தையும் நீங்க எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாலை வந்து நெய்வேத்தியமாக முருகப்பெருமானுக்கு படைங்க ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்க கொடுங்க அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா சரியாக ஆறு நாற்பத்தைந்து மணி அளவில் உங்கள் வீட்டுக்கு வெளியே இல்லைன்னா உங்கள் வீட்டு மொட்டை மாடி எந்த இடம் வந்து நீங்கள் சந்திர பகவானை நின்று பார்த்து தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக உள்ளதோ அந்த இடத்தை நீங்கள் தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள் நீங்க சந்திரனை தரிசனம் செய்யக்கூடிய அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா நீங்க முன்பாகவே கழுவி சுத்தம் செய்து வைத்து கொள்ளுங்கள் பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அகல் விளக்கில் நீங்க தீபமேற்றி ஏற்றி கொள்ளுங்கள் அந்த தீப ஒளி பார்த்தீங்கன்னா சந்திர பகவானை பார்த்தவாறு நம்ம வைக்க வேண்டும் பிறகு நம்முடைய கைகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தையும் சிறிது ஏதாவது பூக்களையும் நம்முடைய கைகளில் ஏந்தி கொள்ள வேண்டும் அதோடு பார்த்தீங்கன்னா பச்சரிசியையும் சிறிது நம்முடைய கைகளில் வைத்துக்கொள்ள வேண்டும் இப்படி இந்த நம்முடைய கைகளில் வைத்துக்கொண்டு நாம சந்திர பகவானை பார்த்தவாறு ஸ்ரீ சந்திர மௌலிஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே நம்முடைய பிரார்த்தனைகள் எதுவோ அதை நாம சொல்ல வேண்டும் அதோடு நம்மிடம் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்துமே மிக விரைவிலேயே தீர வேண்டும் நான் என்னுடைய தொழிலில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த பொருட்கள் அனைத்தையுமே உங்களுடைய கைகளில் வைத்து கொண்டே நீங்கள் அந்த விளக்கை பார்த்தீங்கன்னா வளமிருந்து இடமாக மூன்று முறையும் இடமிருந்து வளமாக மூன்று முறையும் சுற்றி வந்து பிறகு மீண்டும் சந்திர பகவானை பார்த்தவாறு நீங்கள் நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுடைய வீட்டு பூஜை அறைக்கு சென்று நீங்க உங்களுடைய கைகளில் வைத்து இருக்கீங்க அந்த பூவு பச்சரிசி மற்றும் அந்த ஐந்து ரூபாய் நாணயம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு துணியை எடுத்து அந்த துணியில் வைத்து கட்டி முடிச்சு போட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்க அவ்வளவு தாங்க இந்த எளிமையான பூஜையை நீங்கள் செய்துட்டு வருவதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே நீங்கி நேர்மறையான எண்ணங்களும் நல்ல விதமான ஆற்றல்களும் நிறைந்து உங்கள் வீடு சுபிச்சமாக காணப்படும் எனவே இன்னைக்கு நாம் பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச லை பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ